கருவாடு ஃப்ரை செய்கிறக்கு குழம்பு மிளகாய்த்தூளானது ரொம்பவே முக்கிய மூலப்பொருளாக இருக்குது. மேலே உள்ள வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி குழம்பு மிளகாய்த்தூள் வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கருவாடு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல 70 கிராம் நெத்திலி மீன் கருவாடு எடுத்துக்கோங்க. அந்த கருவாட்டில் இருக்கக்கூடிய தலைப்பகுதி நமக்கு தேவைப்படாது, அதனால் அதை கட் பண்ணி வெளியே வீசிடலாம். இப்போது எல்லா கருவாட்டோட தலைப்பகுதியும் நாம் கட் பண்ணியாச்சு. இப்போது இந்த கருவாடை ஒரு பவுலில் போட்டு மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணியால் நிரப்பிக்குவோம். இரண்டு நிமிஷம் ஊற விடணும். இரண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கருவாடு நல்லா ஊறிடுச்சு. ஒவ்வொரு கருவாடாக எடுத்து அதனுடைய நெஞ்சு பகுதியிலிருந்து வால் பகுதி வரைக்கும் பிளந்து உள்ளே இருக்கக்கூடிய டஸ்ட்டை வெளியே எடுக்கலாம். எல்லா கருவாட்டோடய உட்பகுதியில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை நாம் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது மேலும் 3 முறை இந்த கருவாடுகளை நாம் வாஷ் பண்ணிக்குவோம். முதல் முறை வாஷ் பண்ணுறோம். இரண்டாவது முறை வாஷ் பண்ணுறோம். மூன்றாவது முறை வாஷ் பண்ணுறோம். இப்படி நிறைய டைம் இந்த மாதிரி வாஷ் பண்ணால் தான் உள்ளே இருக்கக்கூடிய மண் எல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியேறும். மண்ணே இல்லாத சுத்தமான கருவாடை வீட்லேயே எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான வீடியோ லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போது கருவாடை நம்ம கழுவியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் 8 கிராம் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்குவோம். அது கூடவே 2 கிராம் மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம். அப்படியே 3 கிராம் உப்பு சேர்த்துக்குவோம். அதில் 25 மில்லி தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இன்க்ரீடியன்ஸை. இப்போது நாம் இந்த இன்க்ரீடியன்ஸை கழுவி வச்சுருக்க கருவாடு மேலே அப்ளை பண்ணிக்குவோம். கம்ப்ளீட்டாக கருவாடு முழுது படுற மாதிரி அப்ளை பண்ணிக்குவோம். இப்போது மசாலா எல்லாத்தையும் கருவாடு மேலே படுற மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. இப்போது இந்த கருவாடை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஊற வைப்போம் நல்லா வெயிலில். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கு மேலே ஒரு கடாயை வச்சுக்கோங்க. 30 மில்லி எண்ணெய் உள்ளே சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்ச உடனே வெயிலில் காய வச்ச மசாலா தடவப்பட்ட கருவாடை உள்ளே ஆட் பண்ணிக்குவோம்.
ஆட் பண்ணி நல்லா கலரி விடணும். கருவாடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்னா அது மஞ்சள் நிறத்துலேருந்து ப்ரௌன் கலருக்கு மாறும். மாறி அதிலிருந்து வெடிக்கிற சவுண்டு கேட்கும். வெடிக்கிற சவுண்டு கேட்டு ஒரு நிமிஷத்துக்கு பின்னாடி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி 30 செகண்ட் கலரி விட்டு எடுத்தோம்னா சுவையான கருவாடு ஃப்ரை ரெடி ஆகிடும். அவ்வளோதான்.